Hi guys, day 9 harder course day 9 la enna paaka porom na multimeter paaka porom multimeter vechi component evdi test pandrathu appdi solittu paaka porom already pathina day 1 day 2 day 3 day 4 day 5 day 6 day 7 day 8 varaikku namba vandu potaach okay la andha video la paakama indina last la end card la video end la end card la thara adha click panniyum paarenga appadina I button la thara adha click panniyum paarenga one by one ah vandu paarenga appo dhaan ungalukku vandu puriyum ella video paathukitte vandha dhaan ungalukku video oda continuity vandu puriyum okay la so iniki namba enna paaka porom pathina multimeter pathi dhaan paaka porom nariya perku vandu multimeter use panna therinjirukum sila perku multimeter use panna therinjirukadhu so theriyadhavanga therinjikkunga okay la innum namba channel la neenga subscribe panama irundhinga marakama channel la vandu subscribe panikkeenga bell icon ah click panikkeenga neenga vandu subscribe panna dhaan enakku next video porrathukku innum motivation ah irukum ஓகேங்களா நீங்களும் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி வீடியோ வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ள போனால் மல்டிமீட்டர் மல்டிமீட்டர்னா என்ன நேம்லேயே இருக்குது மல்டி அப்படின்னு மல்டினா என்ன பல அப்படின்னு சொல்லுவோம் மீட்டர்னா என்ன அளவீடுன்னு சொல்லுவோம் பல அளவீடுகளை வந்து இதில் வந்து அளவிடலாம் அதாவது கரண்ட்டை வோல்டேஜு ரெசிஸ்டரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் தன்மை ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த மீட்டர்ல இருந்து மல்டி விஷயங்களை வந்து அளவிடலாம் அதனால தான் மல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க பல அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரெண்டு ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து நோப்னு சொல்லுவாங்க அதாவது என்ன இந்த நோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இந்த நோடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அதாவது இது வந்து பிளஸ் இது வந்து மைனஸ் இதுதான் காமன் ஓகேங்களா இதில் எப்படி கனெக்ஷன் வாங்க இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மல்டிமீட்டர் வாங்குறீங்க இப்போ தான் நியூ யூசர் அப்படின்னா புதுசாக மல்டிமீட்டர் வாங்கும்போது இது இது என்ன 120 ரூபா 150 ரூபா இருக்கும் ஓகேங்களா லோக்கல் கடையில் ஸோ இந்த ரெட்டு எடுத்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம் இந்த வி அதுக்கப்புறம் இந்த ஓம்ஸ் எம்ஏன்னு போட்டுருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருக்கலாம் வட்டம் மாதிரி போட்டுறது என்ன சொல்லுவாங்க ஓம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம அளவிடுறதுக்கு வந்து அதோட வேல்யூ வந்து ஓம்ஸ் அளவு தான் சொல்லுவோம் ஓகேங்களா 2 ஓம்ஸ் 3 ஓம்ஸ் இப்போ வோல்ட் எப்படி வோல்ட் அளவிடுறது நம்ம என்ன சொல்கிறோம் 2 வோல்ட் 3 வோல்ட் 4 வோல்ட்டுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஓம்ஸை வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு 2 ஓம்ஸ் 3 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் 100 ஓம்ஸ் அப்படின்னு ஓகேங்களா எம்னா மில்லி ஆம்பியர் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த வி அதாவது வோல்டேஜ் ஓம்ஸ் மில்லி ஆம்பியர்னு இருக்குல்ல அதில் தான் நீங்கள் எப்பவுமே ரெட்டை வந்து ப்ளக் இன் பண்ணணும் ஓகேங்களா அப்போ எதுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க 10A max அப்படின்னு அதாவது 10 ஆம்பியருக்கு மேக்ஸிமம் 10 ஆம்பியர் இருக்கா அப்படின்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஓம்ஸ் நெக்ஸ்ட் வந்து மில்லி ஆம்பியர் தான் கால்குலேஷன் பண்ணுவோம் கரெக்டா அப்போ நீங்கள் வந்து இதுலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பிளாக் அப்படின்னு இருப்பதுங்க அந்த பிளாக்கை வந்து காமனில் நீங்கள் இந்த ரெண்டுத்தில் எதில் கனெக்ட் பண்ணாலுமே பிளாக் எப்பவுமே எங்கே இதில் வரணும் காமனில் தான் வரணும் ஓகேங்களா காமன் கிரவுண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கை வந்து கனெக்ட் பண்ணணும் ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் ஓம் மில்லி ஆம்பியர் இதில் வந்து கனெக்ட் பண்ணணும் இப்போ எப்படி ஒயரை வந்து உங்களுக்கு ஃப்ளக் இன் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் எப்பவுமே இது வந்து ஆஃபில் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த அம்புக்குறி போட்டுருக்கு பார்த்தீங்களா ஏரோ மார்க் இதான் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும் எந்த இடத்துல இப்போ எந்த மோடில் வந்து மல்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு பாகமாக அவங்க பிரிச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லைஸ் வந்து இருக்கா ஒரு கட்டம் போட்டா மாதிரி ஸ்கொயரு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ண மாதிரி இருக்குது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப்னா உங்களுக்கு தெரியும் மல்டிமீட்டராக காமன் ஆஃப் பண்ணி வைக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா வி வந்து மைனஸ் போட்டிருக்கேன் இதில் வந்து வி வந்து ஒரு மாதிரியாக வளைஞ்சிருக்கு கரெக்டாக வி மைனஸ் போட்டது அப்படின்னா என்னன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிசி கரண்ட் சொல்லுவாங்க டிசி கரண்ட் மீன்ஸ் என்னன்னா டைரக்ட் கரண்ட் அதுதான் டிசி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அது வந்து டிசி வோல்டேஜ் இது வந்து ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க டிசி மீன்ஸ் என்னன்னா டைரக்ட் வோல்டேஜ் அதாவது பேட்டரிலேருந்து வரது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிசி வோல்டேஜ் தான் மோஸ்ட்லி நம்ம மொபைல் மொபைலோட இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா செக் பண்ணும்போது இதில் தான் வச்சு செக் பண்ணுவோம் 20ல வச்சு செக் பண்ணுவோம் எதுக்கு 20ல வச்சு செக் பண்ணுறோம் 200ல வச்சு செக் பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்கலாம் நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வோல்டேஜில் தான் ஒர்க் ஆகுது கரெக்டாக ஒரு மொபைல் ஆன் ஆகிறதுக்கு தேவையான வோல்டேஜ் அளவு பார்த்தீங்கன்னா 3.70 அதாவது 3.70 அப்போ 3.70 அப்படின்னா நீங்கள் 200 mmல வைக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் கரெக்டாக 1 வோல்ட்டை விட 200 mm வந்து ரொம்ப கம்மி கரெக்டாக அதேமாதிரி 2000 கம்மி அப்போ நம்ம வந்து 3.7 அங்கே 5 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5ல வச்சு நீங்கள் செக் பண்ணலாம் பட் ஆனால் இங்கே 5 வோல்ட்டே இல்லை ஸோ அப்போ நம்ம 20ல தான் வச்சு செக் பண்ணிடலாம் அதனால தான் நம்ம மொபைலை செக் பண்ணும்போது 20ல வச்சுட்டு செக் பண்ணுறோம் ஓகேங்களா வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து காமிக்கும் அப்போ 200லாம் காமிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 வோல்டேஜ் எதில் இருக்கோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம் ஆனால் மொபைல் விஷயத்தில் வந்து பார்க்கும்போது அது வந்து 3.7 வோல்ட் தான் வரும் கரெக்டாக ஸோ அப்போ நம்ம 20ல வச்சாலே போதுமானது புரிஞ்சுச்சா நீங்க அதாவது பேட்டரி வோல்டேஜ் வரது எல்லாமே இதில் தான் கால்குலேஷன் பண்ணுவோம் அதாவது டிசி கரண்ட்ல ஒர்க் ஆகிறது எல்லாமே பேட்டரியில் ஒர்க் ஆகுது என்னென்ன நீங்களே சொல்லுங்க மொபைல் ஃபோன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த சிப் டைப்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் பவர் பேங்கோட சிப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் ஒர்க் ஆகும் ஸோ டிசி கரண்ட்ல ஒர்க் ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து செக் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ ஏசி கரண்ட்ல ஒர்க் ஆகுது நான் இதில் செக் பண்ணணும்னா இதில் செக் பண்ணணும் ஏன்னா ஏசி கரண்ட்னு எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா 200 தான் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து கொடுத்துருக்கான் ஏன்னா ஏசி கரண்ட்னு எடுத்தாலே 200க்கு மேலே தான் வேலை செய்யும் எடுத்துக்காட்டுக்கு டிவின்னு பார்த்தாலே 110 வோல்டேஜில் வேலை செய்யும் கரெக்டாக அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுவோம் ஓகேங்களா
ஸோ ஏசி கரண்ட்னா நம்ம வீட்டுக்கு டைரெக்டாக வருதுல அதான் ஏசி கரண்ட், ஓகேங்களா. ஃப்ளக்ல இருந்து வருதுல அதான் ஏசி கரண்ட்னு சொல்லுவாங்க. டிசி கரண்ட்னா என்னன்னா அடாப்டர் வழியா வந்து கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் பேட்டரியில வந்து ஸ்டோர் ஆகுதுல அது எல்லாமே டிசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடாப்டர் என்ன வேலை பண்ணுதுன்னா இந்த ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டா மாத்தி தரது தான் அடாப்டர் வேலை. எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஃபோன் சார்ஜர் எடுத்துங்க, நம்ம வீட்டுக்கு வரது ஏசி கரண்ட், நம்ம அதில் ஃப்ளக் பண்ணணும், இந்த அடாப்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த ஏசி கரண்ட்டை டிசியா மாத்தி நம்மளோட ஃபோனுக்கு தருது, அந்த வோல்டேஜை வந்து பேட்டரி வந்து ஸ்டோர் பண்ணிக்குது அவ்வளவுதான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், இது வந்து ஆம்பியர், ஓகேங்களா. ஏன்றது ஆம்பியர், இது வந்து டிசி அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. மோஸ்ட்லி நீங்க மொபைல் சர்வீஸ் தான் நம்ம பண்ண போறோம், ஓகேங்களா. ஸோ மொபைல் ரேட்டா பார்க்கும்போது இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு 20 வச்சுப்போம், ஓகேங்களா. நீங்க ஃபோன்ல எதனா ஒரு வோல்டேஜ் வந்து செக் பண்ண போறீங்க, கால்குலேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா 20 வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ஜர் கனெக்ட்ல இருந்து எவ்வளவு வோல்டேஜ் வருது அப்படின்னா 20 வச்சு செக் பண்ணுங்க, அது வந்து காமிக்கும் 5 வோல்ட்டோ இல்ல 4.50 வோல்ட்டோ சம்திங் காமிக்கும். இதுவே நான் ரெசிஸ்டர்லாம் செக் பண்ண போறேன் அப்படின்னா இதுல செக் பண்ணிக்கணும், இதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஓம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே இதுல செக் பண்ணிக்கோங்க. நீங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 வச்சு செக் பண்ணுங்க, அது 200 இருந்துச்சுன்னா 200 இல்லைன்னா 2000 வச்சுக்கோங்க. 2000 வச்சீங்கன்னா எவ்வளவு கால்குலேஷன்ல இருக்கு, ஓம்ஸ் அதுல எவ்வளவு இருக்கு ரெசிஸ்டர்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. பீப், அதுக்கப்புறம் பீப்ன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. இந்த பீப் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம், இதை வந்து பசர் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கனெக்ஷன் போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு இந்த பசர் மோடு வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சிமெட்ரிக்லாம் வந்து பார்த்துப்போம், ஜம்பர் வேல வந்து பார்ப்போம், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு லைன் போகுதா அப்படின்னு பசரை வச்சு பார்ப்போம். பசர் சவுண்ட் கேட்டுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்து லைன் வந்து போகுதுன்னு அர்த்தம். பசர் சவுண்ட் கேட்கல அப்படின்னா அந்த இடத்துல லைன் போகல அப்படின்னு ஈஸியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிவியோட ஃபிளக் இருக்குன்னு எடுத்துக்கலாம், அந்த ஃபிளக்ல வந்து மேல பாத்தீங்கன்னா கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க, கரெக்டா. உள்ள வந்து ஒயர் வந்து ஷார்ட் ஆயிருக்கா இல்ல பிஞ்சு இருக்கா அறுந்திருக்கா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, கரெக்டா. அப்போ ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு நம்ம வச்சுன்னு வச்சுக்கலாம், பசர் மோட்ல வச்சுட்டு கரண்ட் அது வழியா ஃப்ளோ ஆகும், ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பசர் சவுண்ட் வந்து கேட்கும். அது இடையில எங்கேயாவது கட் ஆயிடுச்சு ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பசர் சவுண்ட் வந்து கேட்காது, அப்போ வந்து ஃபிளக்கை மாத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம், ஓகேங்களா. இவ்வளவுதான் கான்செப்ட், அதுக்கு தான் இந்த பசர் மோட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் செக் பண்றத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓம்ஸ், அதாவது இந்த ரெசிஸ்டர் அதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இதுல பார்ப்போம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பசர் மோட்ல நிறைய விஷயத்தை வந்து செக் பண்ணுவோம், ரெசிஸ்டர் கூட செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டரும் வந்து செக் பண்ணுவோம். கெப்பாசிட்டர்ல ஒன் சைட்ல வைக்கும் போது வேல்யூ காமிக்கும், இன்னொரு சைட்ல காமிக்கும் போது கெப்பாசிட்டர் சொல்றேன். ஒன் சைட்ல நீங்க வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து காமிக்கும், இன்னொரு சைட்ல காமிக்கும் போது சவுண்ட் வந்து கேட்கும், ஓகேங்களா. இதான் கெப்பாசிட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதான் கெப்பாசிட்டர் அப்படின்னா ஒன் சைட்ல நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ காமிக்கும், சம் வேல்யூ எதனா ஒன்று காமிக்கும், அதோட மதிப்பை பொறுத்து காமிக்கும். அந்த கெப்பாசிட்டர் என்ன இதுல இருக்கும், என்ன ஃபேரட்ல இருக்கும், அந்த ஃபேரட் அளவு வந்து உங்களுக்கு காமிக்கும். ஒன் பக்கம் வச்சீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இப்போ இந்த ரெட் எடுத்துக்கோங்க, ரெட் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ரெட் எடுத்து இந்த பக்கம், இதான் கெப்பாசிட்டர், ஓகேங்களா அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பிளாக்ல நம்ம மாத்திக்கலாம், ஓகேங்களா. பிளாக்ல மாத்தினா உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகே. இது வந்து பிளாக்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒன் சைடு இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வேல்யூ வந்து காமிக்கணும், சம் ஆஃப் எதனா ஒரு வேல்யூ வந்து காமிக்கணும். அதே மாதிரி உல்டாவா வைக்கும் போது ரெட்டை இந்த பக்கமும் பிளாக இந்த பக்கமும் வைக்கும் போது உங்களுக்கு பசர் சவுண்ட் வந்து கேட்கணும், ஓகே. ஒன் சைடு பசர் சவுண்ட், இன்னொரு சைடு வந்து எதனா ஒரு வேல்யூ காமிக்கணும். அப்படி காமிச்சது அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்போ எனக்கு ரெண்டு சைடுமே சவுண்ட் வருது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படிதான் ஒரு கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ணணும், எதுல மோட்ல வைக்கணும், இந்த பசர் மோட்ல வைக்கணும், ஓகேங்களா. பசர் மோட்ல வச்சாதான் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து காமிக்கும், அது இருக்குல்ல இந்த பசர் மோட்ல வச்சுதான் செக் பண்ணணும் கெப்பாசிட்டர் சொல்றேன். அந்த மாதிரி காமிச்சது அப்படின்னா நல்லா இருக்கு. அதாவது என்ன, ஒன் சைடு உங்களுக்கு நான் டைப் பண்ணியே காமிச்சிடறேன், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். ஸோ டைப் வந்து அதாவது கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒன் சைடு வேல்யூ, ஓகேங்களா. ஒன் சைடு வேல்யூ, அனதர் சைடுனா மாத்தி வைக்கும் போது, அதுதான் அனதர் சைடுன்னு சொல்றேன். அனதர் சைடு என்ன கேட்கணும், டீப் சவுண்ட் வந்து கேட்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுவே கெப்பாசிட்டர் வந்து நல்லா இல்லை அப்படின்னா எப்படி காமிக்கும் அப்படின்னா டபுள் சைடு பீப் சவுண்ட், டபுள் சைடு வந்து பீப் சவுண்ட் வந்து கேட்கும். அந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேங்களா. இப்போ ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். ரெசிஸ்டர்னு எடுக்கும் போது நீங்க எந்த பக்கம் வச்சாலுமே உங்களுக்கு வேல்யூ வந்து காமிக்கணும், ஓகேங்களா. ரெசிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த சைடு வச்சாலும் உங்களுக்கு வந்து வேல்யூ காமிக்கணும், ரெசிஸ்டர் எந்த சைடு வச்சாலும் வேல்யூ காமிக்கணும். அதாவது நீங்க மாத்தி மாத்தி வச்சாலும் உங்களுக்கு வேல்யூ வந்து காமிக்கணும். அப்ப என்ன சொல்லலாம், எனி சைடு வேல்யூ அப்படின்னு போட்டுக்கலாமா. எந்த சைடு வச்சாலும், நீங்க இந்த பக்கம் ரெட்டை வச்சாலும் சரி, இந்த பக்கம் ரெட்டை வச்சாலும் சரி, எனி சைடு வச்சாலும் உங்களுக்கு வேல்யூ வந்து சம் ஆஃப் த வேல்யூ எதனா ஒன்று காமிக்கணும். அப்படி காமிக்கல அப்படின்னா ரெசிஸ்டர் வந்து போயிடுச்சு, இல்ல ரெசிஸ்டர்ல இருந்து சவுண்டு கேக்குது அப்படின்னாலும் போயிடுச்சு, ஓகேங்களா. நோ வேல்யூ, வேல்யூவே உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா ரெசிஸ்டர் போயிடுச்சு, ஓகேங்களா. இதுக்கு வந்து பேட் அப்படின்னு போட்டுக்கலாம்,
இது வந்து பேட் அப்படின்னு போட்டுக்கலாம், இங்க வந்து குட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ரெசிஸ்டர்ல இருந்து பீப் சவுண்ட் கேட்டாலுமே போயிடுச்சு. ஓகேங்களா, பீப் சவுண்ட் கேட்டாலும் போயிடுச்சுன்னு அர்த்தம், ரெண்டு சைடு வச்சு பீப் சவுண்ட் கேட்கனாலும் ரெசிஸ்டர் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் ரெசிஸ்டர் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது இந்த பீப் சவுண்ட்ல வச்சோம் நீங்க செக் பண்ணலாம், அப்படின்னா இது இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓம்ஸ்ல வச்சோம் நீங்க வந்து செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வோல்டேஜ் வந்து செக் பண்றது உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். ஓகேங்களா, அப்போ நம்ம மொபைல் தான் வந்து செக் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க எதுல வைக்கணும் அப்படின்னா 20 வோல்டேஜ்ல வைக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ எரேசரை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பீப் சவுண்ட் வந்து பார்த்தாச்சு, இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா 20 ஓம்ஸ்ல வச்சுக்கலாம். 20 ஓம்ஸ்ல நான் அப்போ வந்து மல்டிமீட்டரை வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு மொபைலோட பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரியை நான் எப்படி செக் பண்றது அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும் கரெக்டா. ஸோ மல்டிமீட்டரை வச்சு இந்த பேட்டரி எப்படி செக் பண்றதுன்னா இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஓகே, இந்த பக்கம் பிளஸ் இந்த பக்கம் மைனஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அவுட், ஓகே, இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம் பிளஸ். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி தாங்க, மைனஸுக்கு மைனஸை கொடுங்க, பிளஸுக்கு பிளஸ்ஸை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோன்னு காமிக்கும். 3.70 கீழே இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி பூஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். 3.70 இருக்கு அப்படின்னா பேட்டரி லெவல் பக்காவா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, 3.40 மேலே பேட்டரி வோல்டேஜ் இருக்கு அப்படின்னா ஃபோன் வந்து ஆன் ஆகாது. ஓகேங்களா, 3.40 அட்லீஸ்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ஃபோன் சார்ஜர் போட்டாவா சார்ஜர் இருக்கணும், இல்லைன்னா ஃபோனில் சார்ஜர் கூட காமிக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா பேட்டரியை பூஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது 3.0 அதாவது அட்லீஸ்ட் 3.40 இருக்கணும், அப்போ தான் நீங்கள் சார்ஜர் போட்டாவது உங்களுக்கு சார்ஜர் ஏறத்தாவது வந்து ஃபோனில் காமிக்கும். 3.40 கீழே ஒரு பேட்டரியோட லெவல் போயிடுச்சு அப்படின்னா ஃபோன் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணால் கூட சார்ஜ் ஏறத்தை வந்து காமிக்காது. அப்போ ஒரு பேட்டரி நல்லா இருக்குது அப்படின்னா 3.70 உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, 3.70 இருக்குது அப்படின்னா ஃபோன் வந்து பக்காவாக ஆன் ஆகும். ஓகேங்களா, குட் கண்டிஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த லெவலில் இருக்கணும், இந்த லெவலில் இருந்தால் தான் ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, பேட்டரி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான், இதில் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் இன்னுமே டெக்னாலஜி தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வரும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ், டேட்டா ரிகவரி கோர்ஸ், ஹார்ட்வேர் கோர்ஸ், மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அந்த கோர்ஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறது இருக்கும். டாட்டா, பை பை.